வருஷம் லவ் பண்ணோம், 7 வருஷம் லவ் பண்ணோம், ஏன் 10 வருஷம் லவ் பண்ணோம்னு சொன்னவங்க கூட ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கணும், என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு ஒரு குவெஸ்டினாக கேட்காம நிறைய கப்பலுக்கு ப்ராப்ளம் வர ரீசனே பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ஃபிசிக்கல் டச் அதிகமாக இருக்க மாட்டேங்குது. முன்னெல்லாம் என் கையை பிடிச்சிட்டு நடந்தால் அந்த பீச்சோரம் நடக்கும்போது அந்த வெயில் கூட எனக்கு இதமாக இருக்குதுன்னு சொன்னவர் இந்த வாக்குவாதம் பண்ணுறது, நான் பண்ணது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறது. ப்ரூஃப் நீங்கள் வெளியில் மற்றவங்கக்கிட்ட ஒர்க்கிங் பிளேசஸில் நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வேந்தர் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். அந்தரங்கம், அறிந்ததும் அறியாததும். இந்த நிகழ்ச்சியில் அந்தரங்கமான கேள்விகள், அந்தரங்கம்னு சொல்லும்போதே ஒரு இன்டிமசியான ப்ரைவசியான விஷயங்களாச்சே, இதை யாருக்கிட்டையாவது போய் கேட்டோன்னா நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ, இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுலையே ஒரு பயம், தயக்கம், ஒரு கூச்சம்னு கூட சொல்லலாம். இதெல்லாத்துக்கும் தீர்வாக தான் நம்ம வேந்த டிவியில் இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்கள் கேட்டுட்ருக்கிற கேள்விகளுக்கு ஒவ்வொரு எபிசோடாக நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி யார் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் அக்கம், ஒரு பொண்ணு மனசில் நம்ம இருக்கோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல கேள்வி. ஆக்சுவலி நிறையா பசங்கள் வந்து, அதாவது ஒரு டீனேஜ் பசங்கன்னு சொல்லும்போது நிறைய விதவிதமான சந்தேகங்கள்லாம் இருக்கும், பொண்ணுங்களுக்கும் அப்படி தான். ஆனால் அதிகமாக பசங்களுக்கு தான் நிறைய இந்த மாதிரியான கேள்விகள் தோணும். ஒரு பொண்ணு மனசில் நம்ம இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியான விஷயங்களில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறாங்களா, இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆகுறாங்களா, இல்லை அவங்க வந்து இப்போ நிறைய டேர்ம்ஸ் பண்ணிக்கிறாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து பெனிஃபிட்டட் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரிலாம் டேர்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்னவா இருந்தாலுமே ஒரு ஆண் ஒரு பெண் பழகும்போது அவங்க ரெண்டு பேருக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒத்துப்போகுது, அதாவது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். எனக்கு இந்த பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும், இல்லை ரெட் கலர் என்னோடய ஃபேவரட் கலர். அப்போது உங்களோட பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்களும் வந்துட்டு எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போது நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த கலரில் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷ கணக்கில் சேர்ந்து இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க லவ் கம் அரேஞ்சாக கூட மாறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா நம்ம நினச்சிட்ருக்கிறது என்னென்னா, ஒரே மாதிரி விஷயங்கள், ஒரே மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ், ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லவ்வுக்கு போகலாம், லவ்லேருந்து கல்யாணம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு. ஆனால் ரெண்டு எண்ணங்களும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறது காதலோ இல்லை வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதுக்கான அறிகுறி கிடையாது. ரெண்டு எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்தாலுமே அதை வந்து அனுசரித்து போகிறதும் அதை வந்துட்டு விட்டு கொடுத்து போகிறது, கருத்து வேறுபாடு இல்லாமல் சரிசமமாக கொண்டு போகிறது தான் உண்மையான வாழ்க்கை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி கலர், ஒரே மாதிரி ஃபுட், ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி ஹீரோ ஹீரோயின் படங்கள் இப்படின்னு எல்லாமே ஒரே மாதிரியே இருந்தால் ஒரு கட்டத்தில் போய் சலிப்பு தானே ஏற்படும். இதே இது வேறு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டர்ன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த வாரம் வந்துட்டு உனக்கு பிடிச்ச ஹீரோவோட படத்துக்கு போகலாம், நெக்ஸ்ட் வீக் எனக்கு பிடிச்ச ஹீரோவோட படத்துக்கு போகலாம், இந்த மாலுக்கு போகலாம், அடுத்து இன்னொருத்தர் வந்து உங்களோட மனைவியோ இல்லை உங்கள் கணவனோ கொடுக்குற ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த சாய்ஸ்ன்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரே மாதிரி சேம் வேவ் லென்த்தில் இருக்கிறது வந்து ஒரு 50% தான் உங்களோட லைஃப்பை ரொம்ப அழகாகவும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ஒரு புரிதலாகவும் கொண்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அங்கேருந்தே ஆரம்பிக்கும், அண்ட் உங்களுக்கும் அந்த சலிப்புத்தன்மை ஏற்பட்டுரும், ஈஸியாகவே அந்த ஒரு சலிப்பு ஆயிரும், இவ்வளோதானடா வாழ்க்கை அப்படின்னு. அதுக்காக தான் 8 வருஷம் லவ் பண்ணோம், 7 வருஷம் லவ் பண்ணோம், ஏன் 10 வருஷம் லவ் பண்ணோன்னு சொன்னவங்க கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆசை வந்துட்டு 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 6 மாதம் அவங்க சேர்ந்து வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ். காரணம்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும், இவன் வந்துட்டு என் கூட சரியாக பேச மாட்டேறா, திடீர்னு வந்துட்டு கம்யூனிகேஷன் கட் பண்ணுறா, என்ன அப்படின்னா பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும், இல்லைனா ஒன்று பொசசிவ்னஸ்ஸே அங்கே இருக்காது. ரெண்டு பேரும் பேசிக்க கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் ஊரூராக சுற்றணும், இப்போ சேர்ந்து வாழும்போது என்னென்னா வெளியில் கூட்டிகிட்டு கூட போக மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்னென்னா, முன்னாடி நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருந்தேன், எனக்கு நிறைய டைம் இருந்தது, இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டேன், எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே நான் வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, சொந்த வீடு வாங்கணும், இல்லை நான் வந்து சேர்த்து வைக்கணும்,
ஃபினான்ஷியலி நான் ஸ்டெபிளைஸ் ஆகணுன்றது ஒரு ஆணோட மனநிலை. அப்போ இங்கே வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. அப்போ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, ஆனால் இப்போ வந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு உன்னால் முடியலை, ரீசன் என்ன, நீ டைவர்ட் ஆகிட்ட, என்ன பிடிக்காமல் போயிடுச்சு, என்ன சலிப்பாயிருச்சா அப்படின்றதெல்லாம் சண்டைகளாக மாறி கடைசியில் டிவோர்ஸில் வந்து நிற்குது. ஸோ நீங்கள் ஒரு பொண்ணோட மனசில் என்ன இருக்குது, ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு உங்களோட தன்மையை விட்டு நீங்கள் வந்து அவங்களுக்காக மாறணும்னு நினைக்கிறது, அது ஒரு 20% தான் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். ரியாலிட்டி என்ன அண்ட் அந்த ரியாலிட்டியில் உங்களோட மனநிலைக்கும் அண்ட் உங்கள் பார்ட்னரோட மனநிலைக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரச்சனை வருது, உங்கள் ஒய்ஃபே க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வைக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு மனைவின்றவங்க வந்து மோஸ்ட்லி வீட்டில் இருப்பாங்க, இல்லை இப்போ ஒர்க்கிங் உமன்னு கூட எடுத்தாலும் அவங்களோட ஒர்க் லோடு அதிகமாயிருது. ஏன்னா ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணணும், அகெயின் வீட்டில் வந்து சமையல் பண்ணுற வேலை, வீடை சுத்தப்படுத்துகிற வேலை, வீட்டு வேலைகளையும் பார்க்கணும், அடிஷ்னலாக குழந்த குட்டிங்கன்னு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து படிக்க வைக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அண்ட் இன்லாஸை பார்க்கணும் அப்படின்னு எல்லா வேலைகளும் பார்க்கும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எண்ட் ஆஃப் த டேன்னு பார்க்குறப்போ ஃபிசிக்கலி மென்டலி ஒரு டயர்டாயிடுறாங்க. ஆனால் இப்போ ஆண்கள் வந்து சொல்கிறது என்ன, நான் வெளியில் ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஆண்கள் அப்படின்னும்போது நான் வெளியிலேருந்து வரும்போது வீட்டில் நீ வீடு சுத்தமாக இருக்கணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகுது, வீடையும் நீ சுத்தமாக வச்சுக்கணும், என்னையும் நீ கவனிக்கணும், பிள்ளைங்களையும் கவனிக்கணும் அப்படிங்கும்போது ஷேரிங் அங்கே கம்மியாகுது. அஸ் அ ரிசல்ட் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே சண்டை தான் வருது. இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஈக்குவலாக இப்போ ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு மெய்டு வச்சுக்கலாம், சின்ன சின்ன வேலைகள் வந்துட்டு அவங்க பண்ணுறதுக்கு, இல்லை எங்களோட ஃபினான்ஷியல் பட்ஜெட் அதுக்கு ஒத்து வரல அப்படிங்கும்போது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே சேர்ந்தே அவங்க வந்துட்டு எல்லா வேலைகளும் சரிசமமாக பிரிச்சுக்கிறாங்க, வீட்டு வேலைகளும் பிரிச்சுக்கிட்டா என்ன தப்பு? ஸோ அந்த ப்ராட் மைண்ட் அவங்களுக்கு வரணும். ஸோ ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கும் போது ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கணும், என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு ஒரு க்வெஸ்டினாக கேட்காம சைலண்ட் அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு பொண்ணாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஆணோட மனசில் நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய பெண்ணாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றத கொஞ்சம் சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணாலே போதும். அண்ட் அதை நீங்கள் சர்ப்ரைஸாக கொடுக்கும்போது தான் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் அஃபெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதை எதுவுமே நம்ம பண்ணாமல் க்வெஸ்டினாக கேட்டுட்டு, உன்னோட ஃபேவரட் கலர் என்ன, உனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு க்வெஸ்டினாக கேட்குறப்போ ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, எல்லாம் நீ கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, அப்போ இத்தனை வருஷம் என் கூடயே இருக்கிறியே, உனக்கு இன்னுமா என்ன புரியல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். ஸோ உங்களோட லவபிளான பர்சனுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்காதீங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, உங்களோட மெசேஜ் நார்மலாக இப்போ எல்லாருக்குமே வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, அந்த வாட்ஸ்அப் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி ரிப்ளை வருது. நீங்கள் பேரா பேராவாக அடிப்பீங்க, ஆனால் அங்கேருந்து வர ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி வருது. அதிலே புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு இந்த பேராகிராஃப் மெசேஜஸ் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்னதாக வந்துட்டு ஒரு ஹைக்யூ மெசேஜஸ் மாதிரி நீங்கள் அனுப்பலாம். இல்லையா நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஈவினிங் வெளியில் போக, ஏன்னா நிறைய கப்பலுக்கு ப்ராப்ளம் வர ரீசனே பார்த்திங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ஃபிசிக்கல் டச் அதிகமாக இருக்க மாட்டேங்குது. முன்னெல்லாம் என் கையை பிடிச்சிட்டு நடந்தால் அந்த பீச் ஓரம் நடக்கும்போது அந்த வெயில் கூட எனக்கு இதமாக இருக்குதுன்னு சொன்னவர் இப்போ என் கையை தொட்டு கூட பார்க்க மாட்டுறாரு, நான் எப்படி இருக்கேன்னு கூட பக்கத்தில் வரமாட்டாருன்னு தான் பிரச்சனைகளே இருக்குது. ஸோ இந்த ஃபிசிக்கல் பாண்டிங், ஃபிசிக்கல் டச் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பை, எஸ்பெஷலி கப்புள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே ஸ்ட்ராங் படுத்தும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது ஒரு ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிட்டு போகலாம், ஈவினிங் வந்த உடனே டயர்டாக இருந்தாலும் ஒரு டர்ட்டி கிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டச் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட கப்புளோட பாண்டிங்கும் அதிகமாக இருக்கும். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு இன்டிமசி இருக்குன்றத பேசாமலே உங்கள் பாடி லாங்குவேஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஸோ சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு இக்னோர் பண்ணுற விஷயங்கள் நான் சொல்கிறேன். நிறைய பொதுவாக வந்து பிரச்சனைகள் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த வாக்குவாதம் பண்ணுறது, நான் பண்ணது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறது. ப்ரூஃப் நீங்கள் வெளியில் மற்றவங்கக்கிட்ட ஒர்க்கிங் பிளேசஸில் நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சில சமயம் வந்துட்டு நீங்கள் பண்ணது கரெக்டாக தான் இருக்கும், ஆனால்
உங்களோட பார்ட்னர் அதை தப்புன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களே புரிஞ்சுப்பாங்க அவங்க மேலே தான் தப்பு இருக்குதுன்னு. இதை நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ட்ரஸ்டபிளாக இருக்கீங்க, அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, செக்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது மூணுமே கரெக்டாக இருக்கிறம்போது உங்களோட லைஃப்பும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். நேரில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் மனசுலேயும் ஏதேதோ கேள்விகள் தோணுது அப்படின்னா உடனே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேள்விகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலோடு வரேன். அன்டில் தென், டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.